ஐயா வணக்கம் ஐயா. இப்போ வந்து கர்மாவில் வந்து நம்ம எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அந்த எண்ணம் வந்து எண்ணத்தினால முடியும், எண்ண அந்த அதோடய விளைவு வந்து ஒரு எண்ணத்துக்கு எண்ணம் பதிலாக எண்ணம் வந்து விளைவா, சொல்லுக்கு சொல் விளைவா, செயலுக்கு செயல் விளைவா, இது ஒரு இதுங்கய்யா. இன்னொன்று வந்து இப்போ நான் இப்போ ஆகாமிய கர்மம் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம் வச்சுங்களேன், அது வந்து ஏற்கனவே நான் பண்ண ஈக்குவல் கர்மாவுக்கு பேலன்ஸ் பண்ணுமா, இல்லாட்டா ஆகாமிய கர்மா வந்து ப்ரீவியஸ் வந்து எந்த மாதிரி கர்மா இருந்தாலும் அந்த கர்மாவை இந்த ஆகாமிய கர்மா வந்து சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, இப்போ வந்து கர்மாங்கிறதே வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலைங்கும் பொழுது எந்த கர்மாவையும் நம்ம கழிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. சொல்லப்போனால் ஆகாமிய கர்மாவாலுடைய நோக்கமே மோசமான கர்மாவெல்லாம் கழிக்கிறதுங்கிற அர்த்தம் கூட கிடையாது. அப்படி கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அது நடக்குது. பட் இருந்தாலும் நோக்கம் அது இல்லை, அந்த தேரியினுடைய நோக்கம் அது இல்லை. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா கர்மாக்கள் வந்து எல்லா கர்மாவும் உங்களுக்கு நல்லதுக்காக தான், நமக்கு ஒரு கஷ்டமே வந்தாலுமே கூட கஷ்டம் ஒரு நன்மைக்காக கொடுக்கப்பட்ட கஷ்டமாக எடுத்துக்கிடணும், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களை மறந்து போயிடுவீங்க. ஆனால் ஒரு துக்ககரமான ஒரு பிரச்சனையான நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு உத்வேகமே வரும், செய்யக்கூடிய ஆற்றலே அப்போ தான் ஏற்படும். அதனால் அதுக்கெல்லாம் கூட ஒரு அப்போ அதுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு என்ன காரணம்னு சொன்னால் மோசமான கர்மா கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே கொடுக்குது. அதனால் கர்மாக்களில் வந்து மோசமானது நல்லதுன்னு கூட அதனுடைய விளைவு வச்சு பார்க்கும் பொழுது மோசமான கர்மா நல்ல கர்மான்னு கூட சொல்ல முடியாது. எல்லா ஏதோ ஒரு வகையில் கர்மா மொத்தத்தில் என்னென்னா மோசமான கர்மாவால் ஒரு கஷ்டம் வரும்ங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கிடலாம். ஆனால் அதுக்கு எண்ணம் சொல் செயலுங்கும் போது எந்த செயலுமே வந்து முதல்ல வந்து எண்ணத்தில் தான் ஆரம்பிக்குது. அதனால் அந்த எண்ணத்தில் ஆரம்பிக்கும், நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல செயல் தான் நடக்கும்ங்கிற மாதிரி நம்ம அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போது அப்படி எடுத்துக்கிட்டால் போகும். நல்லதுங்கய்யா. ஆனால் வந்து நான் இந்த அது துன்பம் தருவதா இன்பம் தருவதா அப்படிங்கிற ஆங்கிளில் நான் இந்த க்வெஸ்சனை உங்கள்கிட்ட ரைஸ் பண்ணலங்கய்யா. அதாவது அந்த கர்மாவோடைய எண்ணத்தினால் செய்யப்பட்ட கர்மா எண்ணத்தினாலே முடியுமா, இல்லாட்ட அது எப்படி? அதாவது நான் கேள்விப்பட்டதை சும்மா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசுகிறேன், எண்ணத்தினாலும் கர்மாக்கள்லாம் கனவாக போயிடும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது சொல்லுக்கு சொல், அது நல்ல சொல்லா கெட்ட சொல்லா அப்படிங்கிற விஷயத்திற்கு நான் அந்த ஆங்கிளில் நான் வரல. சொல்லுக்கு சொல்லா, செயலுக்கு செயலா, வெட்டுக்கு வெட்டு குத்து குத்துன்னு ஒரு பைபிளில் கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா? அது சம்மந்தமாக கொஞ்சம் எனக்கு விளக்கம். இல்லை, எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் நல்லது செயல் நல்லது ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுக்கணும் உதவி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற மட்டும் சரியாக வராது. அந்த நினைவு வந்து உங்களுக்கு செயலாக கன்வெர்ட் ஆனால் தான் அதில் பிரயோஜனமே இருக்குது. அதனால் அதோடய ஆனால் இருந்தாலும் அந்த மூலஸ்தானம் வந்து எண்ணமும் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதனால் எண்ணத்தை நம்ம ஒரே இருக்கும்பொழுது அது செயலாக மாறணும், மாறினா தான் அது சரியாக வரும். அதனால் அந்த மாதிரி மாறக்கூடிய செயலாக இருக்கிறதுக்காக அந்த எண்ணத்தை நல்ல எண்ணத்தை நம்ம வரவேற்றுக்கிடலாம். இல்லைன்னா வெறும் எண்ணத்தினால பிரயோஜனம் இல்லாது. ஒரு இருந்தாலும் எண்ணத்துமே உயர்ந்ததுன்னு சொல்கிற காரணம்னு சொன்னால், நல்லது எண்ணம் அங்கீகரிக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட அது நல்ல செயலுக்கு ஒரு அங்கீகாரமாக மாறிடும். அது ஏன்னா நல்ல இந்த நல்ல எண்ணம் வந்து நல்ல செயலை கொண்டு சேர்த்துடும். அது செயலாக மாறினா தான் பிரயோஜனம். எண்ணமாக இருந்த ஒரு எண்ணமாக இருந்து பிரயோஜனம் இல்லைல்ல. ஓகே.